ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஒரு மாறியாக தான் வந்துச்சு. ஸோ இதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிட்டாங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்னா ஒரு 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை நினச்சிட்டு இன்னும் உட்காந்துருக்காங்க. காரணம் என்னென்னா, கெமிஸ்ட்ரியும் கஷ்டம், ஃபிசிக்ஸும் கஷ்டம். ஸோ கஷ்டங்கிறோம். எங்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொன்னாங்க, ஃபிசிக்ஸும் கஷ்டம், கெமிஸ்ட்ரியும் கஷ்டம், கண்டிப்பாக மேக்ஸும் கஷ்டம்தான். இந்த வருஷம் 2024 பப்ளிக்கில் வச்சு செய்கிறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க, எதுக்காக கவர்மெண்ட் இப்படி பண்ணுறாங்க, இதுக்கு எதுவும் கிரேஸ் மார்க் இல்லை வந்து லிபரல் கரெக்ஷன் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்களா அப்படின்னு காத்துட்ருக்காங்க. ஸோ சி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி வந்து ஃபிசிக்ஸ் பேப்பர் வந்து டஃப் தான், இல்லை நான் சொல்லலை. பட் ஆனால் வந்து 3 மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எல்லா கொஷின்ஸும் படித்தாதான் எழுத முடியும். இப்போ புக் பேக்கில் எல்லா கொஷின்ஸும் படித்தாதான் எழுத முடியும். நம்ம எல்லா கொஷின்ஸுமே படிப்போமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ஒரு 60 புக் பேக் இருக்கும், எல்லாமே படிக்க முடியாது, எல்லாமே படித்து ஞாபகம் முடியாது. ஆனால் புரிஞ்சு படிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்க சென்டம் எடுப்பாங்களான்னு கேட்டால் எடுப்பாங்க. ஸோ அந்த சென்டமோட இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுமான்னு கேட்டால் அதிகமாக இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். அடுத்த வர ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நான் சொல்கிறது 90 to 70, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் இருக்கும். ரேர்னால் லெவலாக தான் இருக்கும் இந்த வருஷம். அதனால தான் இந்த தடவை கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆக போகுது. இதனால் இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப துக்கப்படுறாங்க. என்னென்னா, எனக்கு கட் ஆஃப் கம்மியாயிடுச்சு, இப்போவே வந்து ஃபிசிக்ஸில் வந்து எனக்கு 30 மார்க் தான் எழுதியிருக்கிறேன், 70 எனக்கு 30 கூட சரியாக வராது, ப்ராக்டிக்கல் போட்டால் 60 மார்க் தான் வரும் 100க்கு. அதனால் கட் ஆஃப் வந்து போச்சு, இதுலேயே 20 மார்க் போச்சு. ஏன்னா டிவைட் பை 2 போட்டால் என்னாச்சு, 30, 60 divided by 2 போட்டால் 30, 20 மார்க் இதிலே போச்சு. கெமிஸ்ட்ரிலையும் அதே மாதிரி 20-30 மார்க் போச்சு. மேக்ஸ் இன்னும் எப்படி கேட்க போகிறான்னு தெரில. கட் ஆஃப் 120-130 வச்சு என்ன காலேஜை வாங்குறது, 100 மார்க் கட் ஆஃப் வச்சு என்ன வாங்குறது, இப்படி நிறைய பேர் யோசிச்சுட்டீங்க, கவலையே படாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு நல்ல விஷயமும் இருக்கும், ஒரு கெட்ட விஷயமும் இருக்கும். அதனால யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு இவ்வளோ கொஷின் பேப்பர் வந்து கஷ்டமாக கேட்குறாங்கன்னா அதுக்கு ஏதாவது வேலிடான ரீசன் இருக்கும். வேணும்னாலும் கவர்மெண்ட் பண்ண மாட்டாங்க, அதுக்காக நல்லது தான் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லலை. ஒரு விதத்தில் பார்க்கும்போது அன்எக்ஸ்பெக்டட் கொஷின் வந்தது உண்மைதான். ஃபிசிக்ஸில் கிரேஸ் மார்க் போடுவாங்கன்னு கேட்டால் கிடையாது, லிபரல் கரெக்ஷனாக தான் இருக்கும், கவலையே வேண்டாம். இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்து 10 மார்க் தான் எடுக்கிறீங்கன்னா, நிறைய பேர் ஃபெயில் ஆகிற நிலமையில் எழுதியிருப்பீங்க, 10 மார்க் தான் எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாமே அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலே ஒரு மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா பேப்பர் கரெக்ஷன் இடத்துல அப்படி தான் பேசிக்குவாங்க. ஏன்னா இந்த வருஷம் டஃப்னு தெரியும். ஓவரால் தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதை பற்றி தான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. இது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிக்குனால இப்போ பேசுகிறாங்க, இதுவே மேக்ஸ் டஃப்பாக வந்து எப்படி பேசியிருப்பாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மேக்ஸுக்கு உங்களுக்கே தெரியும் கட் ஆஃப் வந்து முழு கட் ஆஃப் 100க்கு அப்படி எடுத்துக்கோங்க, உங்களுக்கே தெரியும் 100 மேக்ஸு, 50 மார்க் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கோங்க, 50 மார்க் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, மொத்தம் 200 மார்க் எவ்வளோன்னு கட் ஆஃப் தானே பார்ப்பாங்க. இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, எதாக இருந்தாலும் கிட்டத்தட்ட அப்படி தான். அப்போது மேக்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம 100க்கு 90 மார்க் எடுத்துட்டோம்னா, ஃபிசிக்ஸில் நம்ம 30, 60 எடுத்தால் டிவைட் பை 2 30, கெமிஸ்ட்ரியில் 30னா 150 மார்க் கட் ஆஃப் ஆச்சு. இந்த வாட்டி 150-170 கட் ஆஃப் எடுக்கிறவங்கள் நல்ல ஒரு கட் ஆஃப் தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம் கேட்டால், உங்களுக்கு மட்டும் ஃபிசிக்ஸ் கஷ்டம் கிடையாது, கெமிஸ்ட்ரி கஷ்டம் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்குமே கஷ்டம்தான். சார், என் ஃப்ரெண்டு சொல்கிறான் 4 மார்க் தான் போகும், 5 மார்க் தான் போகும், 85 மார்க், உன் ஃப்ரெண்டு எடுத்தால் எடுத்துகிட்டு போகிறான், உன்னோட விஷயத்தை பாரு சரியா, அடுத்தது என்னன்னு பாரு, புலம்பாத. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து உன்னுடைய மைண்டை செட் பண்ணி தரேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இது கஷ்டமாக கேட்டிருக்கான், ஃபிசிக்ஸும் கஷ்டமாக கேட்டிருக்கான், கெமிஸ்ட்ரியும் கஷ்டமாக கேட்டிருக்கான்னு சொல்லி பேனிக் ஆகிறது விட்டுட்டு, அடுத்து அந்த மேக்ஸுக்கு எப்படி பண்ணலான்னு பாருங்கள். மேக்ஸில் இதை விட கஷ்டமாக கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். சார், அப்போ கஷ்டமாக கேட்பாங்க சார், அதுக்கும் பயப்படாதீங்க, நம்ம இம்பார்ட்டன்ட் நம்பி போகணும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வருதான்னு கேட்டால் வரலை. இன்றைக்கி வந்தது எல்லாமே வந்து ஆக்வர்டான கொஸ்டின்ஸ். ஒரு பிலோ ஆவரேஜ் பையன், ஒரு ஃபிசிக்ஸில் 40 மார்க் கூட எடுக்க முடியாத பையன், 70க்கு கண்டிப்பாக இன்றைக்கி வந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு ஆங்கிள் ஆஃப் ப்ரிசமோ இல்லை ஆர் சாய்ஸில் ஆசு சர்க்குலர் காயில எழுத முடியாது. பயோட் சாஃப்ட்டில் இம்பார்ட்டன் தான் இல்லைன்னு சொல்லுவோம், டிரைவ் பண்ணுறத தப்புவான். அண்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மீட்டர் பிரிட்ஜ் அண்ட் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பிஸ் அன்எக்ஸ்பெக்டட் பட் இருக்குது, புக்கில் இருக்குது இல்லைன்னு சொல்ல தப்பு சொல்ல முடியாது. யாரோ எல்லாருமே சொல்கிற மாதிரி புக்கில் இருக்கிறது தானே கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மீதி இருக்க 3-5 மார்க்குமே நீங்கள் கரெக்டாக எழுது, எழுதுறதை கரெக்டாக எழுதி ஓகே. ஆனால் இப்போ அதை பற்றி திங்க் பண்ண வேண்டாம், அடுத்தது மேக்ஸ் எக்ஸாமுக்கு யோசிங்க, உங்கள் மைண்டை செட் பண்ணுங்கள். நீங்கள் ஓகே, ஒரு வேளை நீங்கள் 70க்கு 20 மார்க் தான் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம், அப்போது 30 மார்க் ப்ராக்டிக்கல் போட்டால் 50 மார்க் விட்டுருங்க, கட் ஆஃப் 25, அவ்வளோதான், ஒரு ஓரமாக அங்கே வச்சுக்கோங்க.
கெமிஸ்ட்ரியில் ஒரு 60 ஓகே 30 மார்க், மொத்தம் 55 கட் ஆஃப், இப்போதைக்கு 55 100க்கு. ஆனால் மேக்ஸில் சென்டமோ இல்லை 90 போட்டால் பாதி மார்க் முக்கால்வாசி மார்க் பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைங்க. நான் மனசு தேத்துறேன்னு நினைக்காதீங்க, இதுதான் உண்மை, இதுதான் உண்மையான விஷயம். நீங்கள் மேக்ஸ்லேயும் விட்டுட்டிங்கன்னா இருக்கிற நடக்கிறது நடக்காமல் போயிரு. நான் இன்ஜினியரிங் மட்டும் சொல்லலை, எல்லா விஷயம் தான். இன்ஜினியரிங் படிக்கணுங்கிற எல்லாத்தோட கனவும் கிடையாது. சில விஷயங்களுக்கு காலேஜுக்கு நீங்கள் வந்து போகும்போது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்குங்கிறது கேட்குறாங்க. இப்போ டோட்டல் அடிவாங்க, டோட்டல் வந்து 600 பையன் 400 எடுக்கலை அப்படின்னா பெற்றவங்க என்ன கேட்பாங்க, 400 கூட எடுக்க மாட்டேன்னு திட்டுவாங்க. சி, இங்கே பாருங்கள், பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரிக்வெஸ்ட்டு என்னென்னா, பேரண்ட்ஸ் இதை புரிஞ்சுக்கணும். என்னென்னா ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்குது, சார் எங்கள் பையன் வந்து மொபைல் தான் நோண்டிகிட்ருப்பான், எங்கள் பையன் எங்கே படிக்கிறான், படிக்க சொன்னால் படிக்க மாட்டான், அவனுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரிக்வஸ்ட், இந்த மாதிரி மனநிலையில் டிப்ரெஷன் பண்ணாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, அவன் வந்து 2 எக்ஸாம் எழுதி வந்து டஃப்ங்கிறான், அது கோர் சப்ஜெக்ட் டஃப்ங்கிறான், அடுத்த எக்ஸாம் அவன் மேக்ஸ் எழுத போகணும், அதைத்தான் நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணணும், தட்டி கொடுங்க அவனுக்கு. சரிங்களா, அவன் கம்மி மார்க் எடுத்தாலும் பையன் நம்ம பையன்தான், ஓகே அடுத்து என்ன நடக்கும்னு பாருங்கள், அவ்வளோதான். அதை சொல்லி புரியுவீங்க, நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் கோவப்படுறது எந்த அர்த்தமும் இல்லை, ஏன்னா பேப்பர் அந்தளவுக்கு டஃப், உங்கள் பையனுக்கு மட்டும் டஃப் இல்லை, எல்லாத்துக்கும் டஃப். ஓகேவா, டஃப் டஃப்ங்கிறோம் புக் அது கிடையாதுங்க. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, எல்லா விஷயத்தையும் ஒரு நிலைப்படுத்தி ஞாபகம் வச்சுக்க முடியாது, எல்லா பசங்களும் ஒரே மாதிரி கிடையாது. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், யாருமே பயப்பட வேண்டாம். கிரேஸ் மார்க்கு கெமிஸ்ட்ரிக்கு அந்த 8 மார்க் வருமானு கேட்டால் கண்டிப்பாக போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், கவர்மெண்ட் பேசுவாங்க இதை பற்றி. ஏன்னா எல்லா எக்ஸாம் அப்படியே கஷ்டமாக கேட்டுற மாட்டாங்க, ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அங்கே ஆஃப் பண்ணிவிடுவாங்க. இப்போ மேக்ஸ் மட்டும்தான் இருக்குது, மேக்ஸ் கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும்னு எனக்கு தோணுது. அதனால் ஈஸியாக வந்துடும், கண்மூடித்தனமாக நம்ம வந்து படிச்சிட வேண்டாம். நம்ம எல்லா பார்ட்டையும் பார்ப்போம், எல்லா பார்ட்லேயும் நான் இம்பார்ட்டன்ட் போடுறேன், எல்லா சாப்டர்லேயும் நான் சாப்டர் வைஸ் போடுறேன். அதனால் சாப்டர் வைஸ் நான் போடுறத நீங்கள் பாருங்கள், சாப்டர் சாப்டராக போடுறேன் சரிங்களா. சாப்டர் வைஸ் போடுறத அப்படியே நோட் பண்ணி போடுங்க, ஏன்னா நம்ம அப்படி படிக்கலாம். சாப்டரில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு போடுறேன், ஓகேவா. 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லா செக்ஷன்லையும் போடுறேன். நல்லா படிங்க, உங்களோட எஃபெக்டை போடுங்க, விட்டுறாதீங்க. அதுதான் இப்போ மனசில் இருக்கணும், நிம்மதியாக போய் தூங்குங்க, சாப்பிடுங்க. பேரண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன், உங்கள் குழந்தைகிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, அவங்க நீங்கள் பேசுகிறது மூலிமா அவங்களுக்கு நல்ல அவங்க வாழ்க்கையில் நிகாட்டுதல் நீங்கள் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து தட்டி கொடுத்து அவங்க மேலே கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். அவங்கள வந்து எதுவுமே சொல்லாதீங்க இப்போதைக்கு, நான் வந்து அதுதான் அவங்கக்கிட்ட, நான் எங்கள் பசங்ககிட்ட அதுதான் சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். ஸோ தயவு செய்து யாருமே பேனிக் ஆகிக்க தேவையில்லை, கவர்மெண்ட் ஏதோ முடிவு எடுப்பாங்க, மார்க் வருதோ இல்லையோ, வர மார்க் வரட்டும், கண்டிப்பாக பாசிட்டிவாக நடக்கும் நம்புவோம். அண்ட் மேக்ஸில் நல்லபடியாக பண்ணுங்கள், உங்கள் எஃபெக்ட் ஹை லெவலில் கொடுங்க, தட்ஸ் இட். அண்ட் டிஎன்இஏ கட் ஆஃப் இந்த வருஷம் டிகிரீஸ் ஆகுமான்னு கேட்டால் டிகிரீஸ் ஆகும். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு 10 மார்க் பக்கம் போன வருஷத்தோட கட் ஆஃப் டிகிரீஸ் ஆகும். அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இன்ஜினியரிங் வீடியோ போடும்போது பார்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த 170க்கு 170லேருந்து 150 எடுக்கிறவங்க கட் ஆஃப் அதிகமாயிடும், அந்த இடத்துல அதிக பேர் இருப்பாங்க. அப்போ நீங்களும் அந்த கட் ஆஃப் தான் எடுக்கிறீங்கன்னா பெட்டர். இந்த தடவை 150க்கு மேலே கட் ஆஃப் எடுக்கிறீங்கனாலே சூப்பரான ஒரு மார்க் தான், குட், ஒரு 180 மாதிரி அது சரிங்களா. அதனால் பயப்படணும்னு அவசியம் இல்லை. நான் எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, கடந்த 3-4 வருஷமாக இந்த டிஎன்ஏ பற்றி பேசுகிறவன் தான் நான். ஸோ அது பார்க்கும்போது டிஎன்ஏ மட்டும் இல்லை, கரியர் கைடன்ஸ் பற்றி நம்ம பேசுகிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதில் டேட்டா அனலைஸ் பண்ணும்போது எனக்கு கிடச்ச டீட்டெயில் தான் இது. ஸோ அதனால் யாரும் பேனிக் ஆகிக்க வேண்டாம். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தை கூட ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, கண்டிப்பாக அவன் நெக்ஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணுவான், அடுத்த எக்ஸாம் நல்லா பண்ணுறானேன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்களா. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் வரும். தேங்க்யூ.